வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அளவைகள். இதில் நம்ம செகண்ட் 2.2 எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் அளவைகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் போன வீடியோலையும் பார்த்தோம். இந்த வீடியோலையும் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள எக்ஸசைஸ் போகலாம், சரிங்களா? ஓகே. என்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சிருக்கிறோம். அதாவது சோசியல் சயின்ஸு, இதுக்கு ஓரளவுக்கு நிறைய உள்ள புக்கில் இருக்கிற கொஷின், புக் பேக் தவிர, நம்ம ஏற்கனவே புக் பேக் போட்டாச்சு. ஸோ புக் பேக் தவிர உள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. ஸோ சோசியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம். சிவிக்ஸ் 2 லெசன் போட்டாச்சு. மீதி இன்னும் ஒரு 3 லெசன் தான், எக்கனாமிக்ஸ் சேர்த்து உங்களுக்கு 3 லெசன் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்ம வீடியோவோடையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துருங்க. அப்படியே படிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் என்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இதில் மட்டும் வாங்கினா பத்தாது. நீங்கள் 7th 55% மார்க் வச்சுருக்கணும். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அன்னைக்குமா உங்களுக்கு அப்ளிகேஷனே கொடுத்துருந்துருப்பாங்க ஸ்கூலில். 8th நல்ல ஸ்கோர் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். 9th, 10th, 11th, 12th, இது 4 வருஷத்துக்குமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல ஸ்கோர் வச்சுருக்கணும். அதாவது 8th 55%, 9th 10th 60% வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இதில் பாஸ் பண்ணிங்கன்னா கூட. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது, சரியா? நல்ல பெஸ்ட்டு அப்படிங்கிறத விட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காவது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாவது இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நோக்கமே, சரியா? ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் போய் சேரணும் அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ ஓரளவுக்கு நல்லா படிங்க, படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகே? ரைட், சம் பார்க்கலாம். நிசாந்தின் சாவிக்கொத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமப்பக்க முக்கோணத்தையும் ஒரு அரை வட்டத்தையும் இங்கே படத்தில் காட்டின மாதிரி இருக்குது, சரியா? அப்போ இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ 3.14 வச்சு போடணும். ரூட் த்ரீக்கு 1.732 வேல்யூ, சரியா? நான் ஏற்கனவே சொன்னது தான், ரூட் டூக்கு ரூட் த்ரீக்கெலாம் நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னா கூட எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம அளவைகள் சம்மலியே தான் நான் போட்டு காட்டினேன். அதுக்கு முன்னாடி நம்ம எண்களில் இந்த மாதிரி ரூட்லாம் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க அந்த வீடியோலாம் பாருங்கள், சரியா? ஓகே, நம்ம சமுக்கு வருவோம். சதுரத்தின் பக்கம், இப்போ இது சதுரம், இதனுடைய பக்கம் என்னதுங்க, 5 சென்டிமீட்டர் இருக்கு, ஓகேவா? சமப்பக்க முக்கோணம், சமப்பக்க முக்கோணம் இங்கேயும் 3 பக்கங்கள் சமமாக இருக்கு இல்லையா? ஸோ சமப்பக்க முக்கோணம், இங்கே அரைவட்டம் இருக்குது. இப்போ இதனுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 பரப்பளவு நம்மளுக்கு தெரியணும். இப்போ 3 பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் முதல் வேலையா, சரியா? சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, சமப்பக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன, அரைவட்டத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்மே போட முடியும். ஏற்கனவே ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிக்க சொல்லியிருந்தோம். ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 1 கேட்பாங்க. 1 நம்மளுக்கு 8th போர்டு எக்ஸாமுக்கும் கேட்பாங்க, இந்த எக்ஸாமுக்கும் கேட்பாங்க, சரியா? ஸோ எக்ஸாமுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், சரியா? அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ், இதுலாம் மெயினாக நம்மளுக்கு ஃபார்முலா தான் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே? இப்போ இங்கே நம்மளுக்கு சதுரத்தின் பக்கம், சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, ஏ ஸ்கொயர். சதுரத்தினுடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ ஸ்கொயர், ஓகேவா? அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் பை ஆர் ஸ்கொயர், ஓகேவா? ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஆர்னுடைய வேல்யூ தெரியணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரைவட்டத்தில் விட்டம் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ விட்டத்தில் பாதி ஆரம், அப்போ அதில் பாதி என்னதுங்க, 2.5, ஓகேவா? ஸோ ஆருடைய வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன, 2.5. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு √3/4 ஏ ஸ்கொயர், ஓகேவா? சமபக்க முக்கோணத்தினுடைய ஃபார்முலா, ரைட், அப்படியே வச்சு அப்ளை பண்ணி போட வேண்டியதான், ஓகேவா? ரைட், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுப்பீங்க, √3 பதிலாக அடுத்த ஸ்டெப்பில் என்ன போடுவீங்க, இந்த வேல்யூ போடுவீங்க, சரியா? 1.732
by 4 into 5.5 into 5. Okay, va? So this porting is abdina, in that 25 irukuma in that. So 25 4 alla namba inga adichu podum bolude enna varum 6.2 inga marubadi remaining evlo varunga 5 okay va 6.25 into 1.732 idha multiply panninga appadina ungalku idu kadaikum so total ah add panni potomna nammalku enna kadaikum idanudaiya total parapalavu kandupidikalam seriya idhu dhaan total parapalavu. Next, we will see சரிவகம் கொடுத்திருக்காங்க ஒரு மூன்று மடிப்பு அளைப்பிதல் அட்டை இதிலே கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சரியா பகுதி 1 பகுதி 2 இது ரெண்டுமே சரிவகமா இருக்கு இது ரெண்டும் சரிவகமா இருக்கு இது மட்டும் செவகமா இருக்கு ஓகேவா இப்ப ஒருங்கிணைந்த சரிவகத்தின் இணை பக்கங்கள் 1 மற்றும் 2 இது எவ்வளவுங்க One 5 cm, இன்னொரு 16 cm. Okay, va? அப்ப ஹச்ங்கிறது தான் நமக்கு ஹைட் ஹைட் தான் நமக்கு 16 cm. Okay, va? So, இதுல வந்து நமக்கு breadth. ஒருங்கிணைந்த சரிவகத்தினுடைய இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Half into h into a plus b. So, half h உடைய value இது. Okay, va? H 8 plus 8, 16. Okay, wow. So, H is 5 cm. B, breadth, 16 cm. Okay, wow. This is breadth, 16 cm. அடுத்தது this is the number, ஒருங்கிணைந்த இந்த பரப்பளவு தான் ஒருங்கிணைந்த இந்த படங்களினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கிறோம் சோ அடுத்து இன்னொரு நமக்கு என்ன இருக்கு செவ்வகம் இருக்கு செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு L into B. Okay, wow. So, L into B னா breadth is 8, length 16. Okay, va? So, rendering kutti potinga ungalku idu vandrom innoru type layum namba kandupidikalam indha idhukku idhu enna na nammalku ipdi kondu poi idu correct ah idhe sevaga vadivula namba kondu varumbodhu nammalku indha edathila enna kedaikudhu oru sengona mukkonam kedaikudhu sariya so sengona mukkonathin parapalava indha idoda vechi minus pannumbodhu nammalku total sevagathinudaiya parapalava செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவோட வெச்சு மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு இதனுடைய பரப்பளவு கிடைச்சிருது ஓகேவா சோ ரியல் பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருது இது இன்னொரு மெத்தட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் மெயினா முக்கியம் சரியா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு half into bh ஓகேவா நமக்கு செவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் l into b ஓகே L into B. Now, L is the total length. L. Now, 24. 83 is 24. Okay, wow. B is 16. Half minus half into 11. N 11 is the total length. This is the breadth. Okay, wow. This is the breadth. 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 This is the So 11 into 16. Okay, va? 16 என்னது? இது ரெண்டுத்தினுடைய அளவு மட்டும் தான் 16 எடுக்கிறோம். Okay, va? Height. Okay, இது base பண்ணி நம்ம போட்டோம்னா இந்த answer வரும். இது ரெண்டை வெச்சு minus பண்ண வேண்டியதான். So இதுவும் அப்படியே பாத்துக்கோங்க. இது ரொம்ப easy தான். இது வந்து செவகம் தான் ரெண்டுமே செவகம் தான் செவகம் 1 செவகம் 2 ன்னு போடுறோம் சோ ரெண்டையும் வெச்சு ஆட் பண்ண இதுல என்ன கேக்குறாங்க அப்படிን பார்த்தோம்னா சீனி என்பவர் தனது சமையல் அறையில் பயன்படுத்த இந்த படத்தில் உள்ளவாறு தரைவிரிப்பை வாங்க திட்டமிட்டிருக்கிறார் ஒரு சதுர அடிக்கு 20 வீதம் தரைவிரிப்பினை வாங்குவதற்கு ஆகும் மொத்த செலவு என்ன அப்படிን கேக்குறாங்க So, மொத்த செலவு அப்படினு சொன்னா இப்ப நமக்கு டோட்டல் அதுல நம்ம என்ன பண்ணோம் எல்லastype வெச்சு மைனஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இதுல என்ன கேக்குறாங்க அப்படினா இவ்ளோ பரப்பளவுக்கு ஒரு தரை விரிப்பு வாங்கணும் அப்படினா அப்ப ஒரு சதுரடிக்கு எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்கணும் அப்ப மொத்த சதுரடியையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா மொத்த இது அப்படிங்கும்போது நம்ம கூட்றோம் சரியா சோ ரெண்டு சவகம் இருக்கு இதுல சோ ரெண்டு சவகத்தினுடைய அந்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 28 சதுர அடி கிடைக்குது இப்போ ஒரு சதுரடி
எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோங்கிறாங்க 20 அப்படிங்கிறாங்க. அப்போ 28 சதுரடிக்கு எவ்வளோ ஆகக்கூடிய செலவு 560. ஓகேவா, ரைட். இதுவும் அதே கண்டிஷன் தான், இது ஆஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள். ஓகேவா, அரைவட்டம். ஸோ இது ரெண்டு அரைவட்டம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, 10 சென்டிமீட்டர் அளவுடைய சதுரத்தில் இங்கே நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிழலிடப்பட்ட பகுதி அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதை இதில் கொடுத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் இரண்டு அரைவட்டங்களின் பரப்பளவு. ரெண்டு அரைவட்டம் இருக்குல்லே, இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். ஓகேவா, சரி. நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, பல கோண வடிவ நிலத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. சரியா, ஸோ இதில் பல கோண வடிவங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எல்லாமே முக்கோணங்களாக தான் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் சரிவகமாக இருக்குது. இது மட்டும்தான் சரிவகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே பரப்பளவு, முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபார்முலா என்னதுங்க, ஹாஃப் ஹச் ஏ ப்ளஸ் பி, ஹாஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ரைட்டா. இப்போ ஹச்சுங்கிறது இதில் எவ்வளோ, இதெல்லாம் தான் நம்மளுக்கு மெயினாக இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சாலும் இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின் விஷயம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சுங்கிறது எவ்வளோதுங்க, இதுதான் ஹச்சு. ஓகேவா, ஹையஸ்ட் ஹச்சு இது 8 + 5, இது ரெண்டும் சேர்ந்த வேல்யூ தான் ஹச்சு. ஓகேவா, ஸோ 13. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஏ 6 மீட்டர், இங்கே பி பிரத்து 4. சரியா, இதை வச்சு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே முக்கோணங்கள் தான். ஸோ முக்கோணங்கள் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், பிரத்து ஹைட்டு. ஸோ இது இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்டு, இது பிரத்து, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரியா, ஸோ இது இந்த அளவு இதோட சேர்ந்தது தான். ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கோணம். அப்போ இந்த அளவு இந்த முக்கோணத்தினுடைய அளவு சேர்ந்தது தான். அதே மாதிரி இங்கேயும் இந்த அளவுகள் ரெண்டும் வரும் இந்த முக்கோணத்துக்கு, 5 உம் 8 உம் சேர்ந்து வரும். ஓகேவா, இதுக்கு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், 5 உம் 8 உம் சேர்ந்து வரும். இங்கே 10, இங்கே 5 8. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. டோட்டலாக கடைசியாக எல்லாத்தையும் வச்சு ஆட் பண்ணோம், ஏன்னா பல கோண வடிவ நிலத்தின் பரப்பளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் வச்சு ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அண்டு பரப்பளவு ஏரியாவும் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்க்கிள், அதாவது செமி சர்க்கிள் அரைவட்டம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செவ்வகம் வடிவத்தில் இருக்குது. செவ்வகம்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 7 மீட்டர், இங்கே 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஹாஃப் இன்டூ 2πr. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆறுனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆறுனுடைய வேல்யூ என்னதுங்க, இதுதான் ஆறுனுடைய வேல்யூ. இதில் பாதி தான் நம்ம ஆறுன்னு எடுத்துக்கோம். சரிங்களா, இது விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். சரியா, ஸோ 7ல் பாதி என்னது, ஸோ இந்த வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன, 3.5. ஓகேவா, ஹாஃப் இன்ட்டு 2 இன்ட்டு, இங்கே பையோட வேல்யூ என்ன போட சொல்லியிருக்காங்க, 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ. நீ 7/2 போட்டுக்கலாம், நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 7/2 போட்டேன், ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் விட்டத்தில் பாதி ஆரம். சரியா, ஸோ 7/2 எடுத்தீங்கன்னா தான் உனக்கு 3.5 கிடைக்கும். இப்படி போட்டீங்கனாலும் ஒன்று தான், 3.5 போட்டீங்கனாலும் ஒன்று தான். சரியா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், 2 கேன்சல், 7 கேன்சல், இங்கே 11 ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதனுடைய, அதாவது அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். அரைவட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, 11. ஓகே, 11 சென்டிமீட்டர். அடுத்தது நம்ம சதுர, அதாவது செவ்வகத்தினுடைய
சுற்றளவு கண்டுபிடிக்கணும். செவகத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா என்னதுங்க, எல்லா பக்கங்களின் கூடுதல் தான் நம்மளுக்கு செவகத்தினுடைய சுற்றளவு. ஸோ எல்லா பக்கங்களின் கூடுதல், இந்த பக்கத்தினுடைய இப்போ இந்த பக்கம் இதனுடைய இதே சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய சுற்றளவு என்ன, 11 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ மீட்டர் இது. ஓகே, ஸோ இதுவும் 10 மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நீங்கள் செவகத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லி போட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து நோட்டில் எல்லா சமையும் போட்டு காட்டிடுறேன். ஸோ இந்த சம் மட்டும் போட்டுக்கலாம் இதெல்லாம், சரியா? செவகத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 + 7 + 10 + 11. ஓகேவா? நான்கு பக்கங்களினுடைய கூடுதல் தான் நம்மளுக்கு. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க, 38 மீட்டரா? ஓகே, 38 மீட்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அரைவட்டத்தினுடைய சுற்றளவு 11 மீட்டர், செவகத்தினுடைய சுற்றளவு நம்மளுக்கு 38 மீட்டர். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏரியா கண்டுபிடிக்கலாம். அடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நோட்டில் எப்படி உங்களுக்கு சம் போடணும்னு சொல்லி காட்டிடுறேன். இது ரெண்டும் பிக்சரில் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். ஓகே, ரைட். சரி, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்டு பி. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பரப்பளவு தெரிஞ்சிடும். ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃபுல் சதுரத்தை இப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது இப்படி எடுக்கும் பொழுது இதை இந்த ரீஜியன், சரியா, இதை கழிச்சோம்னால தான் நம்மளுக்கு வந்து உண்மையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய முழு, அதாவது ஒரிஜினல் சுற்றளவு பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும், சரியா? அதனால தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்டு, ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் வச்சு போடுங்க பார்க்கலாம். ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா ஹாஃப் இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளோங்க, அதையே வைங்க 7/2 இன்ட்டு 7/2 போடலாம். ஏன்னா அடிக்க ஈஸியாக இருக்கு இல்லையா, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு லெவன் டைம்ஸ் வருதா, இங்கே 7 உம் 7 உம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? மீதி என்ன இருக்குது நம்மக்கிட்ட, 77/4. ஓகேவா? 11 × 77/4 2 2 = 4 கீழே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செவகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்ட்டு பி ஃபார்முலா. ஸோ எல்லுங்கிறது 10, பிங்கிறது பிரத்து 7 மீட்டர். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, 70 கிடைக்குதா? ஸோ 70 இதை வச்சு நம்ம இப்படியே நம்மளால் எதையும் பண்ண முடியாது, ரெண்டையும் வச்சு எதையுமே மைனஸ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம சேம் பண்ணோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே போட்டது தான் மீசிமா மீபேவா அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ மீசிமா வடிவத்தில் இதை கொண்டு வரணும், கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல லெஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 70. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 இதே வேல்யூ இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல 70/1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும், 4 மல்டிப்ளை பண்ணணும். இதையும் நம்ம 4 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், 7 × 4 = 28. அப்போ இந்த இடத்துல 77 − 280/4. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, லெஸ் பண்ணுங்க. 280 77 போனால் எவ்வளோ அப்படின்னு பாருங்க, 203/4 கிடைக்குதா? ஸோ 203/4 இதை நம்ம அப்படியே அடிச்சு போடுவோம், எவ்வளோங்க, 5 × 4 = 20. அடுத்தது 3 4, இது வந்து டிவைட் ஆகாது, ஸோ அதனால் 0 சேர்த்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு 30 ஆகுமா, 7 7 4 = 28. மீதி மறுபடியும் 2 பேலன்ஸ் இருக்குமா,
அப்போ 5 4 20, அப்போ 50.75 meter. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம், இரண்டுக்குமே சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்தது பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ பரப்பளவு அப்படிங்கும்போது ரெண்டே வச்சு மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு பரப்பளவு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இங்கே இதை செமி சர்க்கிளாக எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஷேடட் ரீஜன் தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம செமி சர்க்கிளாக எடுக்கும் பொழுது இந்த இதையும் சேர்த்து எடுத்துருவோம், ஆட் பண்ணோம் அப்படின்னா. அதனால தான் இதை வச்சு மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே ரைட், சூப்பர். இந்த எல்சிஎம் இது எப்படி பண்ணோம் இதையும் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்லேயே உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிடுறேன். அதை நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ரைட், ஓகேம்மா, தேங்க்யூ.